ஐட்டம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வெதர்மேன் செல்வகுமார் அவர்கள். பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். தொடர்ச்சியா வந்து நான் ஒரு யூடியூபோட இல்ல ஒரு வீடியோட தம்ப்நெயில் பார்த்தேன் சார். சென்னை மக்களே உஷார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சார். ஏன்டா திடீர்னு சென்னை மக்களை உஷார்படுத்துறாங்க, அப்படி என்ன தேவை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வந்தது. உண்மையிலேயே சென்னை மக்கள் இப்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரத்தை அந்த கட்டத்துல தான் இருக்கிறாங்களான்ற கேள்வியை நான் உங்கள்கிட்ட வச்சிருக்கேன். பதில் சொல்லுங்க சார். அதாவது எந்த நிகழ்வு உருவானாலுமே சென்னை மக்களுக்கு தான் உஷார்படுத்துறாங்க. ஆனா மழைப்பொழிவு இந்த முறை பரவலாகவே இருக்கும், எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். எதிர்பார்க்கப்படுது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய இருக்கு, அது வேற விஷயம். அப்ப இப்போ உருவாக போகிற அமைப்பை பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அரபிக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது லட்சத்தீவு மேல. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, குமரிக்கடல் அதாவது மன்னார் வளைகுடாவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட வளிமண்டலத்துல ஒரு காற்று சுழற்சி, இலங்கை மீது தான் அது நீடித்துக் கொண்டிருக்க வளிமண்டல சுழற்சியா. ரெண்டு மூன்று, அது பசிபிக் பெருங்கடல இருந்து தென்சீன கடற்பகுதி வழியா தாய்லாந்து வளைகுடா வழியா ஒரு காற்று சுழற்சி, அது தென்கிழக்கு வங்கக்கடல் அந்தமானோட தெற்கு பகுதியில இந்திராமணி பகுதியை ஒட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக கடலோடு இணைந்த காற்று சுழற்சியா வந்து சேர்ந்திருக்கு. இது வரக்கூடிய 7ஆம் தேதி பார்க்கல காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாகும்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்ப இது எப்படி நடக்க போகிறது, இதனால் மழைப்பொழிவு எப்படி அமையும்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே உள் தமிழ்நாட்டிலே குறிப்பாக வெப்பசலன இடி மழைப்பொழிவு போல ஒரு வடகிழக்கு புறமொழி போல இல்லாமல் கடந்த சில நாட்களாகவே இன்றைக்கு கூட வடகிழக்குல இருந்து எந்தவித காற்றுமே மேகமோ எதுவுமே நுழையல. ஆங்காங்கே மழை இப்பொழுது கூட திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சி மாவட்டத்தில் கூட மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தென் மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவு கொடுக்க போகுது. இது எல்லாமே இந்த வங்கக்கடல் இருக்கக்கூடிய சுழற்சியும் அரபிக்கடல் சுழற்சியும் குளிர்காற்றை கொண்டு வந்து ஏற்றுகிறது. வெயில் வந்ததும் வெப்பமான இடத்துல மழைப்பொழிவை கொடுக்கிறது. இப்போ வெயில் வந்ததும் வெப்பத்தை லேசாகி மேலெடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் போய் மழைப்பொழிவை கொடுத்து மழைப்பொழிவை கொடுத்துருக்கு கொடுக்க போகுது தென் மாவட்டம் அல்ல. இது இந்த நிகழ்வு நாளை மறுநாள் விலக போகிறது. எப்படி விலக போகுதுன்னா, அந்தமான் நிகழ்வோட இலங்கை நிகழ்வு போய் ஒன்றிணைய போகிறது மத்திய வங்கக்கடல். அந்தமான் வந்திருக்கக்கூடிய நிகழ்வோட தீவிரமடைவதற்காக ஒன்றிணைய போகிறது மத்திய வங்கக்கடல் பகுதியில் இலங்கை நிகழ்வு. லட்சத்தீவு பகுதியில் நீடிப்பது அப்படியே விலகி போக போகுது. அதனால 2 நாளைக்கு தமிழ்நாட்டில் பெரிதா மழை இருக்காது. இப்ப நாளை 5ஆம் தேதியும் அடுத்த நாள் 6ஆம் தேதியும் பெரிய அளவிலே இந்த உள் மாவட்டங்களில் பெய்யற மழைப்பொழிவு இருக்காது. இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும், அதை விட பெரிய அளவில் இன்றைக்கு போல் நாளைக்கெல்லாம் இருக்காது, நாளை மறுநாள் இருக்காது. இருந்தாலும் அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி தான் முதல்ல எந்த நிகழ்வு உருவானும் வடக்கு வடமேற்கா தான் நகரும். அங்கே ஏதேனும் எதிர்ப்பு இருந்தால்தான் அது திசை மாறும். அப்படி வடக்கு வடமேற்கா நகரும் பொழுது வடக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கு. இதை முன்னேற விடாமல் தடுப்பது, ஏற்கனவே ஒரு எப்படி டானா புயல போய் கரையேற விடாமல் எதிர்த்தது திசை மாற்றியது போல, இப்ப வடக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு நிகழ்வு, அது ஒடிசாவுக்கு போக விடாம ஆந்திர பகுதிக்கு போக விடாம எதிர்த்து தமிழ்நாட்டை நோக்கி திருப்பி அனுப்பிடும். இருந்தாலும் எதிர்த்து போராடும் பொழுது தீவிரமடைவதிலையும் செயலிழந்து போயிடும். கொஞ்சம் பெரிய அளவில் தீவிரம் இருக்காது, போய் போராடும் பொழுது இதோட சக்தி இழந்துடும். அதனால செயலிழந்த வடிவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே தொடர்ந்து தமிழ்நாட்டின் கரைக்கு அப்பால் ஒரு பரந்த வடிவிலே, ஒரு நீண்ட பரந்த வடிவிலேயே நீடித்துக் கொண்டிருக்கும். ஒரு சுருங்கி அதாவது பரப்பு குறைந்தால்தான் அது தீவிரம்னு அர்த்தம். பரப்பு அதிகமாக இருந்தா அது வடகிழக்கு காற்றை அதிகமா தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஏற்றும். மழைப்பொழிவு பெரும்பாலும் கடல்ல தான் அதிகமா இருக்கும். தரைப்பகுதியில வந்து குளிர்காற்றை கடுமையா கொண்டு வரும். வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த 7ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 7, 8, 9 தேதி வரைக்கும் பெரிய அளவிலே நிகழ்வு உருவான உடனே மழைப்பொழிவை தமிழ்நாட்டில் கொடுத்துறாரு. ஆனா கடலோர மாவட்டங்கள்ல மழை இருக்கும், அதிகாலையில இருக்கும், வெயில் வந்ததுக்கு அப்புறம் 11 மணி 12 மணி மதிய நேரத்துல மாலை நேரத்துல இருக்கும், தொடர்ச்சியா கொட்டிக்கிட்டே இருக்கிற மழைப்பொழிவு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆங்காங்கே மழைப்பொழிவு தான் ஒரு 10ஆம் தேதி 9ஆம் தேதி வரை கொடுக்கும். 9ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வு எங்கு வடக்க போய் மோதி பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கரை வட தமிழ்நாட்டுக்கரையும் மோதி பார்த்துட்டு முடியாமல் பிறகு தெற்கு நோக்கி திரும்பி இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு மன்னார் வளைகுடா வழியாக செயலிழந்த ஒரு பகுதியாக அரபிக்கடல் நோக்கி நகரப்போகிறது. இது அரபிக்கடல் நோக்கி நகர்ந்தும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். 16ஆம் தேதி வரைக்கும் இப்ப உருவாக போகிற நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்க போகுது. 6ஆம் தேதி உருவாக போகுது. 6 தொடக்கம் மழை, 16 வரை அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும். இது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல தான் ஒரு அதாவது ஒரு கன மிக கன மழைப்பொழிவுலாம் கொடுக்கும். அதாவது திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் குறிப்பா அந்த கரை கடந்து போக போகக்கூடிய அந்த 10ஆம் தேதிக்கு மேல 12, 13 தேதிகளிலும் தென் தமிழ்நாட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரமும் இலங்கைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும்.
ஆரம்பம் இந்த 9ஆம் தேதியிலிருந்து வடகடலோரம் 9, 10 சென்னை உள்ளிட்ட வடகடலோரம், பிறகு டெல்டா மாவட்டங்கள் 11, 12 வடகடலோரமும் இருக்கும். தென் மாவட்டங்கள்ல கூடுதல் மழை இருக்கும். பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு நோக்கி போகும்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். அது 6ஆம் தேதி தொடங்கினாலும் 9ஆம் தேதி மழை தீவிரமடைத்து 10, 11, 12 இன்னும் கொஞ்சம் தீவிரமடைத்து பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழையாக 9ஆம் தேதிக்கு மேல் கொடுக்க பெற்று 16ஆம் தேதி வரை மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். தவிர உடனடியாக 100% உறுதியாக இது ஒரு பாதிக்கும் மழைன்னு இல்ல சொல்ல முடியல. ஆனா அப்டேட் நம்மளும் பார்த்துட்டே இருக்கணும், எந்த அளவுக்கு தீவிரமடைகிறது, எப்படி எதிர்ப்பு ஏற்படுகிறது, எப்படி அது தீவிரமடைகிறதுன்னு பார்க்கணும். ஆனா இப்பொழுது வரைக்கும் 100% உறுதியாக ஒரு பாதிக்கும் மழை பொழிவு கொடுப்பதாக தெரியல. ஆனால் ஆங்காங்கே கனமிகுதியான மழை பொழிவை கொடுக்கும். ஒரே இடங்கள்ல கொட்டி பெரிய பாதிப்பை கொடுக்காது. பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். ஆனா முதல்ல அனைத்து கடலோர மாவட்டங்கள், பிறகு அனைத்து கடலோர மற்றும் தென் மாவட்டங்கள், பிறகு அனைத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களும் கிடைக்கும். சார், இப்ப இந்த சந்திரமுகி படத்துல வடிவேலு கேட்பாரு சார், பேய் இருக்கா இல்லையா, இருந்தா ஏதாவது அறிகுறி இருக்கான்ற மாதிரி கேட்பாரு இல்லையா, அந்த மாதிரி புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதற்கான அறிகுறி ஏதாவது தென்படுதா சார்? அதாவது வரக்கூடியது புயலா உருவாகாது நிச்சயமா, அதுக்கு புயலா வாய்ப்பு இல்லை. இப்ப இருக்கிறது அதாவது 16ஆம் தேதிக்குள்ள புயல் வாய்ப்பு இல்லை, 16க்குள் புயல் வாய்ப்பு இல்லை. அடுத்த நிகழ்வு அது இது அரபிக்கடல் போய் கிழக்கு காற்றை ஈர்த்து வடகிழக்கு பருவ காற்றே வரக்கூடியது 8ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகுது. இது வரைக்கும் வடகிழக்கு மேகம் தமிழ்நாட்டில் நுழையல, அதுக்கப்புறம் தான் வடகிழக்கு பருவமழையில தொடங்கி மழை பிடிப்பு எல்லாம் பெய்து விட்டு இந்த நிகழ்வு விலகிய பிறகு அடுத்த நிகழ்வு 20ஆம் தேதி வாக்குல உருவாகுது. 20ல் இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு, 27ல் இருந்து டிசம்பர் 7 வரைக்கும் ஒரு நிகழ்வு, 2 நிகழ்வு இருக்கு. அதுல ஏதேனும் ஒன்று புயலாவதற்கு வாய்ப்பு இருக்கு. புயலோ அல்லது ஆழ்ந்த மண்டலமோ அல்லது நிறைய மழை திரும்ப அமைப்பை கொடுக்க போகிறது. அது நவம்பர் 20ல் இருந்து டிசம்பர் 15 வரைக்கும் உள்ள நாட்கள்ல 2 நிகழ்வு ஸ்ட்ராங்கா இருக்கு, அது கண்டிப்பா இருக்கு. அது புயலாகவோ அல்லது ஆழ்ந்த மண்டலமாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பா ஒரு புயலோ இருக்கலாம், ஆனால் புயல் பற்றி நாம் அச்சக்கொள்ள தேவையில்லை. நமக்கு வந்து புயலே வந்தாலும் கரையை நெருங்கும் பொழுது அது செயலிழந்து மழை பொழிவு அமைப்பாக தான் மாறுவதற்கு இப்ப சாதகமா இருக்கு. அதிக மழை பொழிவு தரக்கூடிய அமைப்பு, அதுவும் எங்க கரை கிடக்குமோ அங்கதான் மழை பொழிவுன்னு தரவும் சொல்ல முடியாது. நிகழ்வு ஒரு இடத்துல கரை கிடக்கும், மழை பொழிவு வேற ஒரு இடத்துல போடும், அப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மழைப்பொழிவை அதிகம் தரக்கூடிய, சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த 20ஆம் தேதியிலிருந்து கிறிஸ்துமஸ் வரைக்கும் டிசம்பர் 25 வரைக்கும் இருக்கிறது. நம்ம ஆபீஸ் இருக்கக்கூடிய இந்த அண்ணா நகர் பகுதியில மழை பெஞ்சது சார், ஒரு 2-3 நாள் கொண்டு மழை பெஞ்சது. அந்த மழையை 8 சென்டிமீட்டர் அளவுக்கு பெஞ்சதா சொன்னாங்க சார், ஒரு 1 ஹவர் தான் பெஞ்சது. ஏன் இவ்வளவு ஒரே இடத்துல ஏன் இவ்வளவு மழை நீர் வர்றதுக்கான தேவை? அந்த 8 சென்டிமீட்டர் சென்னை முழுவதும் பெஞ்சுனா மிகப்பெரிய வெள்ளமா ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவ்வளவு மழை பொழிவு ஏன் இருக்கணும்? அது வேற ஏதாவது காலநிலை மாற்றம் நடந்துட்டு இருக்கா? அதாவது தீபாவளி என்று முதல் நாள் தீபாவளி வியாபார நேரத்துல தான் அந்த மழை பொழிவை கொடுத்துச்சு அண்ணா நகர்ல, அதுவும் அரை மணி நேரத்துல 7 சென்டிமீட்டர் பெய்தது, 55 நிமிடத்துல 9 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது அண்ணா நகர்ல. அது ஒரு மேக வெடிப்பு மழைன்னு தான் சொல்லணும். அதாவது 1 சென்டிமீட்டர் தான் கம்மி, அது கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் கம்மி, 9 சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்துல பெய்திருக்கு. இப்படி பெய்வதற்கு காரணம் அதுவும் அது ஒரு காற்று குவிதல் தான். அது பிற அண்ணா நகர்ல பெய்தது, அதே இடத்துல மீனம் பார்க்க மழை இல்லை அந்த நாள்ல. அதே போல டி நகர்ல பெய்தது, பல்வேறு இடங்கள்ல பெய்தாலும் 5 சென்டிமீட்டருக்கு மேல் பெரும்பாலும் வட சென்னை மற்றும் அண்ணா நகர் அம்பத்தூர் இந்த பகுதியில் தான் பெய்தது, தென் சென்னையில அன்றைக்கு பெரிதா மழை இல்லை. அதே போலதான் மழை பிடிவுகள் இருக்கும். இது இனிமேல் வரக்கூடிய காலம் எல்லாமே காற்று குவிதல் என்பது ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கும். அதாவது விசாகப்பட்டினத்துல கடந்த முறை, அதாவதுங்கய்யா மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்று, அதாவது நம்ம வந்து கடல் நீராவி வெப்பம், அதாவது கடல்ல இருந்து வெப்பமடைந்த கடல் நீர் ஆவி எடுத்துட்டு வரும். அதாவது நம்ம இட்லி பானையில இருக்கிறது மாதிரி புட்டு அவிக்கும் பொழுது வருதுல ஆவி, அந்த நீர் ஆவி சூடான நீராவி எடுத்துட்டு வரும். அந்த நீர் ஆவி வந்து அந்த பானையை நம்ம திறந்தாதான் தண்ணியா ஊத்துது. அதே போல நீராவில குளிர்ந்த காற்று பட்டாதான் அது மழையா மாறும், மேகமா மாறும். அதே போலதான் நீராவி தரையேறும் பொழுது குளிர்ந்த காற்று எங்கே சந்திப்பை ஏற்படுத்துகிறதோ அந்த இடத்துல அந்த குளிர்ந்த காற்றும் வெப்ப காற்றும் இணையும் பொழுது மழை பொழிவை கொடுக்கும். இப்ப இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல மழை பொழிவது, உள் மாவட்டங்கள்ல மழை பொழிவது எப்படின்னா, காற்று சென்னையில் நுழையுது, குளிர்ந்த காற்று, குளிர்ந்த காற்று சென்னையில் நுழையுது, இது அப்படியே தென்மேற்காக போகுது, வடமேற்குல இருந்து தென்மேற்கா போகுது. பகல் அடிக்கக்கூடிய வெயிலால காற்றுல இருக்கக்கூடிய ஈரம் லேசாகி மேல போகுது ஆவியா, மேலெடுக்கல அது காற்று சுழற்சியோட தள்ளிட்டு போய் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் போகும் பொழுது ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய அந்த குளிர் நீராவி வெப்ப நீராவி ரெண்டும் இணைந்து மழை பொழிவை கொடுக்குது.
எந்தெந்த இடத்துல சாதகம் இருக்கோ அந்தந்த இடத்துலதான் அது கொடுக்கும். இப்படித்தான் மழைப்பொழிவு குறிப்பிட, அதிகமா குளிர்காற்று வந்துச்சுன்னா வெப்பமான பகுதி மரங்கள் இல்லாத பகுதியா இருக்கும், அங்க மழைப்பொழிவு கொடுக்கும். வெப்ப காற்று வந்ததுன்னா குளிர்ச்சியான இடத்தை தேடி போய் மரங்களை தேடி மரங்கள் நிறைந்த பகுதியில கொடுக்கும். ஆகவே சில நேரங்கள் மழைக்கு மரம் தேவைப்படும், சில நேரங்கள் நகர்ப்புறங்கள் தேவைப்படும், மரம் இல்லாத மீனம் பார்க்க போல இடங்கள் தேவைப்படும். ஆகவே வெப்ப குளிர்காற்று இணைவு காரணமாக தான் மழைப்பொழிவை கொடுக்கும். இரு காற்று இணைவு எங்கே சாதகம் இருக்கோ அங்கே மழைப்பொழிவு. சார், நீங்க ஏற்கனவே நீங்க சொன்னது போல இந்த நவம்பர் 7 இந்த 9, 10, 11 இந்த காலகட்டங்களில் மழை பெய்யுன்னு சொன்னீங்க இல்லையா, சில செய்தி ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நவம்பர் 7-11 வரைக்கும் அதிக கனமழை இருக்குன்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்றாங்க சார். உண்மையிலே அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா இப்ப இருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில? அதாவது கண்டிப்பாக நிகழ்வுகள் 3 இருக்கிறது, அதுல 2 வலுவான அதிக கனமழை பொழிவை அதீத கனமழை பொழிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த நிகழ்வு எங்கே வரும்னு சொல்ல முடியாது. நெல்லூருக்கு போனா அது தெற்காந்திராவுக்கு மழைப்பொழிவை கொடுத்துரும். கடலூருக்கு வந்தா கடலூர் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் இந்த பகுதிக்கு வரலாம். அல்லது சென்னை கிட்ட வந்தா தான் அது சென்னைக்கு மழைப்பொழிவை கொடுக்கணும் இல்லை. ஒருவேளை நெல்லூர்ல இருந்துகிட்டு கூட மிக்ஜாம் புயல் பழவேறு காட்டுகிட்ட போயிட்டு இருக்கு, மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரத்துக்கு கொடுக்குது, அதே போல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கொடுத்துச்சு. இப்படித்தான் அதே போல விசாகப்பட்டினத்துல ஒரு தென்மேற்கு பருவமழை காலத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருந்துச்சு, ஆனா விசாகப்பட்டினத்துல மழையே இல்லை. விஜயவாடாவுக்கும் ஹைதராபாத்துக்கும் வெள்ளப்பெருக்கு. இப்படி நிகழும் ஒரு இடத்துல இருக்கும், வெள்ளப்பெருக்கு ஒரு இடத்துல இருக்கும். அதுவும் இரு காற்று இணைவு இடத்துலதான் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே கண்டிப்பாக நிகழ்வு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு நிகழ்வுகள் இருக்கிறது, வலிமையான நிகழ்வு இருக்கு. நிறைய மழைப்பொழிவை தரப்போகிறது, சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை தரப்போகிறது. கண்டிப்பாக வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை தரப்போகிறது. ஆனால் அது எந்த மாவட்டங்கள், சென்னை மாநகரமா, திருவள்ளூரா, செங்கல்பட்டா, காஞ்சிபுரமா, விழுப்புரமா, திருவண்ணாமலையா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல சொல்லலாம். ஆனால் அது நம்ம எந்த இடத்துலயும் பெய்யலாம் அப்படின்னு கடலோர மாவட்டங்கள் எல்லாமே முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் பெட்டரா இருக்குமே தவிர, நாம வந்து சென்னை சென்னை என்று சென்னை மக்களை அச்சரித்து கொடுக்கும்போது சென்னை மக்களை வானிலையாளர்கள் கண்டால் ஏன் வீதியை கிளப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேசுபொருள் ஆகிவிடுகிறது. ஆகவே சென்னை மக்களுக்கு வந்து நல்லதுதான் நம்ம சொல்றோம். அதாவது முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், தாழ்வான பகுதிகளில் முன்னெச்சரிக்கை எழுதணும். வந்த பிறகு நாம பேசுறதை விட வருமுன் காப்பது ரொம்ப மேலாக இருக்கும். அதனால மழைப்பொழிவு இருக்கிறது, அது சென்னைக்கு கொடுப்பதற்கு சாதகம் அதிகமே இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி தீபாவளிக்கு முதல் நாள் அன்றைக்கு 15-9 சென்டிமீட்டர் பெய்தது, அதுவே ஒரு பாதிப்பை கொடுத்தது தாழ்வுக்கு. அதாவது குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு கொடுக்குற காலம் தான் எல்லாமே. 9 சென்டிமீட்டரும் 1/2 மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துல பெய்யும் பொழுது கண்டிப்பா அது வந்து வடிகால் வசதியை உடனடியா உள்வாங்காது. தண்ணீர் வடிவதற்குள்ளேயே வேகமா கொட்டுச்சுன்னா போகாது, சீரா பெய்ததான் ஓடிக்கிட்டே இருக்கும், மழைப்பொழிவு தேக்கம் இருக்காது. இப்படிப்பட்ட மழைதான் எப்பொழுதுமே சீற்றம், கடல் சீற்றமா இருக்கக்கூடிய காலத்துலதான் மழைப்பொழிவு இருக்கும். கடல் எழுந்திருக்கும் பொழுது உள்வாங்கிறதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே நாம எந்த நேரத்திலும் அதிக மழைப்பொழிவு பிடித்தால் முன்னெச்சரிக்கை எடுக்கும் வகையில தான் நம்ம எப்பொழுதும் ப்ரிப்பேரா இருக்கணும் தவிர, இதை ஒரு அச்சமாகவோ ஒரு பீதியாகவோ எடுத்துக்கொண்டு பதட்டம் அடையாமல் நமக்கு வருமுன் காப்போம் என்கின்ற முறையில நாம வந்து எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதுதான் நல்லது. சார், இன்னொன்று கடைசி கேள்வியாக வச்சுக்கலாம். இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, மழை அதிகமாக பெஞ்சுச்சுன்னா அந்த வருஷம் வந்து வெயில் அதிகமாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு சார். வெயிலுடைய தாக்கமும் இந்த வருடம் வந்து அதிகமாக தான் இருக்குமா? அதாவது இந்த ஆண்டு கொஞ்சம் வித்தியாசமான வருஷம். அதாவது இந்த வருஷம் இப்போ பசிபிக் பெருங்கடல் லானினா அமைப்பு, லானினா பசிபிக் பெருங்கடல் ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கு, அதாவது பிலிப்பைன்ஸ் பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கு, அமெரிக்க பக்கம் வெப்பம் குறைந்திருக்கு, இன்னமும் வெப்பம் உயர பகுதி பிலிப்பைன்ஸ் பக்கம் 1. அதே நேரத்துல வங்கக்கடலோட தெற்கு பகுதியோட வெப்பம் உயர்ந்தால் அதுக்கு பேர் நெகட்டிவ் வைவ் ஓடிப்பாங்க. இந்திய பெருங்கடலுக்கு வந்து நெகட்டிவ் வைவ் ஓடி பாசிட்டிவ் வைவ் ஓடிப்பாங்க, அங்க பசிபிக் பெருங்கடலுக்கு லானினா எல்லினாம்பாங்க. இப்ப இருக்கிறது லானினா அப்படின்னா ஆசியாவுக்கு அதிக மழைப்பொழிவு தரக்கூடியது. நெகட்டிவ் வைவ் ஓடி என்பது வங்கக்கடல் பக்கம் நிகழ்வு உருவாவதற்கு சாதகம். ஆகவே இப்பதான் நெகட்டிவ் வைவ் ஓடியா மாறப்போகுது டிசம்பர்ல. அதே போல லானினா அமைப்பு முழுமையான லானினாவும் ஜனவரியில தான் டிசம்பர் இறுதியெல்லாம் ஆகப்போகுது. அப்ப ரெண்டும் ஜனவரியில வர்றதுனால இப்ப சூரியன் குத்துக்கதிர் தெற்க போற காரணத்தினால நிலநடுக்கோட்டை தாண்டி தெற்கே இப்போ மகர சங்கராந்திக்கு மகர ரேகைகள் இருக்கும். இப்போ பிறகு மீண்டும் மார்ச் 21 நிலநடுக்கோட்டுக்கு வரும். இப்ப தெற்கே போயிருக்கிற காரணத்தினால இப்போ உருவான நிகழ்வு டிசம்பர் இறுதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழையை கொடுத்துட்டு ஜனவரி மாதத்துல கடும் பனிப்பொழிவை கொடுக்க போகுது. கடுமையான ஒரு பனிப்பொழிவு ஜனவரி மாதத்துல இருக்கும், உறைபனி எல்லாமே இருக்கும். நீலகிரி மாவட்டத்துல வட இந்தியாவிலையும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். அந்த பனிப்பொழிவு ஒரு மாதம் கொடுத்து விட்டு எல்லினா இந்த லாடின அமைப்பு என்னன்னா இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமான கோடையாக இருக்கும். எப்படின்னா அனல் காற்று குறைவாக இருக்கும். அனல் காற்று இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் கொஞ்சம் ஹாட்டா இருக்கும். 3 மாதம் 2 மாதம் கோடை முழுவதும் அனல் காற்று, கோடை முழுவதும் வெப்பம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வருஷம் பிப்ரவரியில இருந்தே கொஞ்சம் மழைக்கு சாதகம் இருக்கு.
காற்று சுழற்சிகள் பிப்ரவரியிலேயே வங்கக்கடல்ல, அதே போல குமரி கடற்பகுதியில அப்படியே காற்று சுழற்சி தோன்ற லேசான மழை பொழிவை கொடுக்கிறது, மேகமூட்டமான வானிலை, இப்படி வெயிலை குறைக்கக்கூடிய சாதக அமைப்பும் லேசான மழை பொழிவு எல்லாம் இருந்துட்டே இருக்கும். இந்த ஆண்டு கோடையில வழக்கமா கோடையில பெய்யக்கூடிய மழை பொழிவை காட்டிலும் கூடுதல் கோடை மழை இருக்கு. வெயில் இந்த வருஷம் சராசரிக்கு குறைவாகத்தான் இருக்கும். சராசரி வெயில் இருக்கலாமே தவிர அனல் காற்று பெரிய ஒரு கோடையில ஒரு உக்கிரமான வெயில் இந்த வருஷம் இருக்க வாய்ப்பு இல்லை. இது எல்லாமே மேகமூட்டமான வானிலை, மழை பொழிவுக்கான வானிலை இந்த வருஷம் கோடையில இருக்கு. இந்த லானினாவும் நெகட்டிவ் ஐபொடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்க முடியும். இப்ப மழையினோட மழை பொழிவு வரக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? கண்டிப்பா, தென் வடகிழக்கு பருவமழை காலத்துல சராசரிக்கு கூடுதல் மழை, அதே ஜனவரி மாதத்துல சராசரி கூடுதல் பனிப்பொழிவு, பிப்ரவரி மாதத்துல சராசரிக்கு சராசரியான ஒரு வெயில், அதாவது சராசரிக்கு கூடுதலான வெயில் கிடைக்க வாய்ப்பு இல்லை பிப்ரவரியில இருந்து மே வரைக்கும். இடையில சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கு, கோடை மழை. பல்வேறு விஷயம் நம்ம பேசியிருக்கோம், தொடர்ச்சியா நம்ம பேசதான் போறோம். இந்த செய்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், மக்கள் விழிப்புணர்வு அடையட்டும். நன்றி சார். நன்றி ஐயா.